வெல்கம் டு மில்கீஸ் கிச்சன் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் நாம் இப்போ ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இதை ஆட்டுக்கால் பாயானம் சொல்லுவாங்க ஆட்டுக்கால் ஒரு ஆட்டுக்கால் வாங்கி நல்லா கிளீன் பண்ணிக்கணும் மஞ்சள் பொடி போட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க தழுவி எடுத்து வச்சுக்கணும் ஹோம் மேட் மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு விழுது தேவையான பொருட்கள் ஆட்டுக்காலை குக்கரில் போட்டுக்கோங்க நல்லா கழுவணும் இது குக்கரில் போட்டுட்டு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க ஹோம் மேட் மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன் எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஆட்டுக்கால் நல்லா வேகணும் நாலஞ்சு விசில் வைங்க இல்லைன்னா வேகாது குக்கர் மூடிட்டு அடுப்பில் வச்சுடுங்க மூணு நாலு டம்ளர் கூட வைக்கலாம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் தக்காளி ரெண்டு எடுத்து பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் தேங்காய் அரைமுடி தேவைப்படும் உங்களுக்கு ரெண்டு ஆட்டுக்கால்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி எடுத்துக்கோங்க தேங்காவை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் தேவையான அளவு கருவேப்பில பச்சை மிளகா கொத்தமல்லி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஜீரகம் முழு ஜீரகம் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் வதக்கிக்கங்க நல்லா வதக்கிடுங்க இதை மாதிரி வதக்கி செஞ்சால் குழம்பு ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும் தக்காளியும் போட்டு வதக்கிக்கங்க நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் தக்காளி தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கி அரைக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வதக்கி அரைச்சா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சியில் போட்டுக்கங்க ஆற வச்சு அரைங்க ஆற வச்சுட்டு தான் மிக்சியில் போடணும் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க மிக்சியில் குக்கர் நாலு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க ஜீரகம் போட்டுக்கோங்க எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு கருவேப்பில போட்டுக்கணும் தேவையான அளவு குக்கரில் வேக வச்ச ஆட்டுக்காலை எடுத்து தண்ணியோடு ஊற்றிக்கங்க தாளிச்சதில் கொட்டிக்கங்க நல்லா வெந்திருக்கு பாருங்க ஆட்டுக்கால் நாலஞ்சு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் தண்ணியோட கடாயில் ஊற்றிடுங்க இப்போ லைட்டாக கொதிக்குது பாருங்க மிளகுத்தூள் இப்போ போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கிட்டேன் மிளகுத்தூள் போட்டு கலந்துக்கங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் ஆட்டுக்கால் வேகும்போது உப்பு போடலை அதனால் இப்போ போட்டுக்கணும் மிக்சியில் அரைச்சி வச்சால் விழுதை எடுத்து ஊற்றிடணும் வெங்காயம் தக்காளி தேங்காய் ஊற்றி கலந்துக்கங்க ஆட்டுக்காலோட நல்லா கலந்துடுங்க நல்லா கோதிக்குது பாருங்க மூடி போட்டுருங்க கொஞ்ச நேரம் எல்லாம் கலந்து நல்லா கொதிக்கணும் இந்த ஆட்டுக்கால் கால் வலிக்கு மூட்டு வலிக்கெலாம் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு மூடி எடுத்துட்டு கலந்து விடுங்க நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஆட்டுக்கால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி தூவிடுங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்பம் இதுக்கெல்லாம் சாதத்துக்கும் இது சாப்பிட்லாம் ஆப்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் கலந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க குழம்பு நல்லா திக்காக இருக்குது தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க நான் வேக வச்ச தண்ணியே எடுத்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா தண்ணி வைக்கல ஆட்டுக்கால் பாயா ரெடி இது செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த வீடியோவில் ஆப்பம் போடுறோம் ஆட்டுக்காலுக்கு ஆப்போம் நல்லாயிருக்கும் தேங்க்யூ